உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளை நாம் நினைவு கூறும்படியாய் நாம் தேவ சமூகத்து வந்திருக்கிறோம். We have come in the presence of God to remember the day of resurrection of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான ஒரு நாளிலே அவர் உலகத்திலே மரித்தார் ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தார். 2000 years ago Jesus Christ was crucified and he was dead and was buried but on a day like this he was resurrected and came back to life. ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கங்கள் விருதா என்று சொல்லியிருந்தார். You can read in the Bible what Saint Paul says. He says if Jesus had not resurrected everything that I am preaching today is vain. ஒரு பெரிய நம்பிக்கையை தேவ பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். Our God has given us a great hope that no one else in this world has and that hope is that our Lord Jesus Christ lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்து இராதிருப்பாரேயானால் அவருடைய கல்லறை இன்றைக்கு ஒரு கல்லறையாகவே இருந்திருக்கும். If Jesus Christ had not resurrected and came back to life, his tomb would be another tomb in this world. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் எங்களுடைய பிரசங்கங்கள் வீணாயிருக்கும். If Jesus Christ had not come back to life or resurrected, all our preachings would be in vain. ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்திராவிட்டால் அவரை நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட பின்பற்றி வந்த அவருடைய சீஷர்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள். If Jesus had not come back to life, all his disciples who were faithfully following him would have been betrayed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் நம்முடைய விசுவாசங்கள் அது வீணாய் போயிருக்கும். If Jesus had not resurrected, all our beliefs and faiths would be in vain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் நீங்களும் நானும் அவரை குறித்து சொல்லுகிற சாட்சி அது வீணாயிருக்கும். If Jesus had not resurrected on a day like this, the testimony that you and me give in this world would be a vain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நான் அனுபவிக்கிற அநேக அனுபவங்கள் அது ஒரு கற்பனையாய் போயிருந்திருக்கும். If Jesus Christ had not resurrected on a day like this, every experience that you and I are going through would be a lie. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பாவத்திலே நிலை கொண்டு இருந்திருப்போம். If Jesus had not resurrected, you and I would still be living in sin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் மிருகத்தை போல நாமும் நம்பிக்கை அற்றவர்களாய் இந்த உலகத்திலே மரித்திருப்போம். If Jesus had not resurrected, you and I would be living like an animal without any hope. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராதிருப்பார் என்றால் உங்களையும் என்னை போல பரிதபிக்க கூடிய அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அவரே சாட்சி கொடுக்கிறார். Jesus Christ himself testifies as a confirmation that he had resurrected. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அவருடைய சீஷர்கள் பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். His disciples confirm that Jesus Christ came back to life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு திறக்கப்பட்டிருக்கிற அவருடைய கல்லறை சாட்சியா இருக்கிறது. The open tomb which is still there testifies that Jesus had resurrected. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் உலகத்தில் 5 கண்டங்களிலும் 1 சாட்சி அல்ல 2 சாட்சி அல்ல கோடான கோடி சாட்சிகள் அங்கு ஆதாரமாக இருக்கிறது. Not one, not two, but there are crores and crores of testimonies around all the continents in the world to testify that my Jesus is still alive. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் ஆவியானவர் அற்புதமான ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார். Why
you can read in the book of Revelation chapter 1 and verse 18. அங்கு வேதம் சொல்லுகு மரித்தேன். I was dead. ஆண்டவர் சொல்லுகிறார் மரித்தேன். Our Lord is saying that I was dead. ஆனாலு. But. ஆனாலு. But. எல்லா சொல்லுங்க ஆனாலு. Everyone say but. இந்த நாள் நாம் எல்லாரும் கூடி வந்த காரணம் ஆனாலும் என்கிற ஒரு வார்த்தைக்காக தான். The reason that you and I have gathered here is today because of a single word. But. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மரித்தேன். Our Lord Jesus Christ is saying I was dead. ஆனாலும் இதோ. But here. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever and ever. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். This is the word that our Lord Jesus Christ says. மரித்தேன். I was dead. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கேன் என்று ஆண்டவர் சொன்னார். But look, I am alive forever and அப்படின்றால் நீங்கள் நானும் யாரா இருக்கிறோம்? If that is the truth, who? ஒரு மரித்த தேவனை ஆராதிக்க வரவில்லை. We have not gathered to worship a dead God. ஒரு ஜீவனற்ற தேவனை ஆராதிக்க வரவில்லை. We have not come to worship a dead God. ஒரு நம்பிக்கை கொண்டாத தேவனை ஆராதிக்க வரவில்லை. We have not come to worship a God who doesn't give. நீங்கள் நானும் இங்கே வந்திருப்பதன் காரணம் மரித்தார் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். The reason you and I are gathered here is to worship a God who was dead but who is alive forever and Hallelujah. ever. Hallelujah. நல்லவர் ஆமென் சொல்லுங்கடையா. நல்ல பெலமா சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். This is the word that our Lord Jesus Christ said. மரித்தே உண்மைதான். It is true that I was dead. மரித்தே. I was dead. உலகத்திலே வருகிற ஒவ்வொரு மனிதனும் மரிக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய நியதியா இருக்கிறது. It is a rule that everyone who is born in this world must die. மனிதன் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்கிறது. Man to die once and to go through judgment is a rule that God has given to அவர் தேவனாய் இருந்த அவர் உலகத்தில் ஒரு மனிதனா இந்த உலகத்தில் அவதரித்தார் அடையாளமாக வந்தாலும் அவர் தேவ குமார் என்பதை நிரூபிக்கும்படி அவர் உயிரோடு இருந்தார் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். Who as to his earthly life was a descendant of David and who through the spirit of holiness was appointed the son of God in power by his resurrection from the dead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது? What does the resurrection of Jesus Christ denote? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறது? What is the truth that the resurrection of Christ teaches? இந்த நாள் நமக்கு ரெண்டு மகிமையான சத்தியத்தை வெளி This day reveals two glorious truths to us. அந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. The first part of this verse says. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார். Who as to his earthly life was a descendant of David. அதை வெளிப்படுத்தும்படி தான் ஒரு குட் ஃப்ரைடே ஆசரித்தோம். To demonstrate that we observed a good Friday. அவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவராய் இருந்தது நிமித்தமாய் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி ஆராதனை நாம் கண்டோம். Because in flesh in his earthly life he was a descendant of David we observed a good Friday ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு ஈஸ்டரை ஒரு உயிர்த்தெழுதல் நாளை கர்த்தர் கொடுத்தார் Glory be to God God has given us an Easter a resurrection day இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதை குறிக்கிறது What does this resurrection day denote பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டதக்க தேவ குமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படி வேதம் சொல்லுகிறது அவர் மரித்தோர் வந்து உயிரோடு எழுந்தார் Who through the spirit of holiness was appointed the son of God in power by his resurrection from the dead இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதை காட்டுகிறது What does this resurrection day denote அன்றைக்கு 2000 ஆண்டுகள் முன்பதாக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை ஒரு மனிதனை கண்டார்கள் 2000 years ago when people crucified him on the cross the people around him saw him as a
man. இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கி நின்று கொண்டிருந்தபோது உலகம் அவரை மாமிசத்தின்படி ஒரு மனிதனாய் உலகம் கண்டது. 2000 years ago when Jesus Christ was hanging on the cross, the world saw him in flesh and saw him as a man. ஒரு மனிதனாய் பரிகசித்தது. They mocked him as a man. அவரை ஒரு மனிதனாய் அங்கீகரித்தது. They recognized him as a man. அவரை ஒரு மனிதனாய் நியாயம் தீர்த்தது. They judged him as a man. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. சரித்திரம் அதோடு முடியவில்லை. History did not end. அதோடு உலகம் நினைத்தது இவர் மனிதன் அல்லவா, அவர் சிலுவிலே மரித்தார், நியாயத்தீர்ப்படைந்தார், மரித்து விட்டார் என்று சொல்லி உலகம் நினைத்தது. The world thought he was judged a man, he was hanged on the cross. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் நினைக்கிறதை போல இயேசுவுக்கு சிலுவை ஒரு முடிவாய் இருக்கவில்லை. Glory be to God. It is not like the world thought. Cross was not the end of Jesus. உலகம் நினைத்ததை போல சிலுவை மரணம் இயேசுவுக்கு ஒரு அஸ்தமனமாய் மாறவில்லை. Like the world thought, the cross did not become an end to or the dust to Jesus. உலகம் நினைத்தது முடிந்து விட்டது இயேசுவின் சரித்திரம். The world thought the history of Jesus has come to an end. அவரை அறிந்தவர் நினைத்தார் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி. The ones who crucified Jesus thought that life of Jesus is ended. ஆனால் எந்த இடத்திலே முடிவை உலகம் தீர்மானித்ததோ அடுத்த இரண்டாவது மூன்றாவது நாளிலே ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். The same place where the world thought it is the end of Jesus, but a couple of days later Jesus resurrected and gave a new start. இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதை குறிக்கிறது? What does this resurrection day denote to us? இயேசுவுக்கு உலகம் ஒரு முடிவை கொடுத்தபொழுது பரலோகம் அவருக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தது. The world gave an end to Jesus, heaven gave a new start to Jesus. இன்றைக்கு அவருடைய பின்னடிகராகிய நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாள் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறது. This resurrection day gives a truth to his children. உலகம் உனக்கு ஒரு முடிவை சொல்லும்போது, the world gives you an end, பரலோகம் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும். Heaven will give you a new start. உலகம் முடிந்து விட்டது என்று சொல்லும்போது, the world says that it is the end, பரலோகம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது என்று சொல்லப்போகிறது. Heaven will say it is beginning now. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வார்த்தை உனக்காக அல்லவா கர்த்தர் பேசிக்கொண்டு. God is speaking this word for you. Amen. சொல்லிக்கொண்டே இருங்க. Hallelujah. இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதை கொடுக்கிறது? What does this resurrection day நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. It gives you a hope. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு அவர் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். The resurrected Jesus is giving you a word today. உலகம் ஒரு காலத்தில் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. The world gave a full stop. உலகம் எனக்கு ஒரு முடிவை கொடுத்தது. The world gave an end to you. உலகம் என்னை முடிந்து விட்டது என்று நினைத்தது. The world thought my story. பரலோகத்தை வீற்றுகிறேன் பிதாவானவர் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். அதே தேவன் இயேசுவுக்கு பிதாவாய் மாத்திரமல்ல, உனக்கும் எனக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறார். நான் சொன்னேன், உனக்கும் எனக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறார். உனக்கும் எனக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறார். இயேசுவுக்கு உலகம் ஒரு முடிவை சொல்லும் போது said an end to Jesus. பிதாவானவர் அவருக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பது உண்மையானால், it is true that father in heaven gave a beginning to Jesus. இந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே இந்த 21ஆம் தேதி உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாட வந்திருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. On this 21st day of April 2019, you who have come to celebrate the resurrection day of Jesus, God is giving you a prophetical word. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடு. God is giving you a prophetic word. உலகம் உனக்கு கொடுத்திருக்கிற முடிவு ஒரு முடிவல்ல. The end that world has given you is not truly an end. உலகம் உன் சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு முடிவு அல்ல. The end that your situation has given is truly not an end. எல்லாம் முடிந்ததை போல உன் வாழ்க்கை இன்றைக்கு இருக்குமானால், perhaps your life may seem that everything has come to an end. இயேசுவுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தவர் உனக்கும் எனக்கும் ஒரு புதிய துவக்கத்தை அவர் கொடுக்க போகிறார். நல்லவராமே சொல்லுங்க.
இது ஒரு உயிர்த்தெழுதல் நாள் மாத்திரமல்ல. It's not just a day of resurrection. இது உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற நாள். This is a day that is giving you a new beginning. நம்பிக்கைற்ற உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற நாள். The day that is giving you a new start. இந்த இடத்தை விட்டு நீ கடந்து செல்லும்போது நீ வந்த நிலையிலே செல்ல போவது இல்லை. By the time you leave this place after the worship, you are not going to go back as the same person. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். The Holy Spirit says. ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. எல்லா சொல்ல ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. சத்தமா சொல்ல ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. சொல்லுங்க புதிய ஆரம்பம். A new beginning. ஒரு புதிய ஆரம்பம். A new beginning. ஆண்டவர் சொல்லுகிறார். My Lord says. மரித்தே. I was dead. அது உண்மைதான். It is true that I was உலக dead. உலகத்துக்கு முடிவு உண்டு பண்ணினது. The world gave me an end. அது உண்மைதான். It is true. உலகம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னது. The world said that everything has come. அது உண்மைதான். It is also true. ஆனாலே பரலோகம் எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது. Heaven gave me a new beginning. Hallelujah. 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 இந்த நாள் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தின் நாள். This day is a day of new beginning. ஏதோ ஒரு காரியத்தை உன் ஜீவிதத்தில் இன்று ஆண்டவர் புதிதாய் ஆரம்பிக்க போகிறார். Something in your life is going to be a new beginning for you. உன் வாழ்க்கையில உலக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். God is going to give life into something that world has put a full stop in your life. அடைத்து முத்திரை போடப்பட்டு இனி ஒரு போதும் அதற்குள்ளே ஒன்று உண்டாகாது என்று சொல்லப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். God is going to command a new beginning into something in your life which was closed and sealed, which was said that nothing will happen there. This is not just going to be the day of resurrection. இது வெறும் உயிர்த்தெழுதலின் நாளா இருக்க போகிறது. This is not the day that you are going to celebrate the day of resurrection. வெறும் உயிர்த்தெழுதலை மாத்திரம் நீங்களும் நானும் கொண்டாட போகிறோம். But the Spirit of the Lord says. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். This day is a day of a new beginning in your life. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தின் நாள். Hallelujah. 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 That is why God says. மரித்தேன். I was dead. ஒரு full stop வந்துச்சு. That's a full stop. ஆனால் அடுத்த sentence கர்த்தர் ஆரம்பிக்கிறார். But God is starting a new sentence. ஆனாலும். But. ஆனாலும். But. சத்தானாலும். But. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever and ever. Amen. Amen. மாம்சத்தின்படி அவர் மரித்தார். By flesh he was dead. ஆனால் அவர் தேவ குமாரன் என்பதை உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார். Through the resurrection from dead, he proved and confirmed with power that he is the son of God. உனக்கும் எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. The prophetical word that God gives you and me today. இந்த உயிர்த்தெழுதலின் நாள் என்ற ஒன்று இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகிற வரையிலும். If there is a day called the resurrection day that is being celebrated in this world. நீ தேவ குமாரன் நீ தேவனுடைய குமாரத்து என்பதை உன்னிலும் உன்னை கொண்டும் அவர் செய்ய போகிற காரியத்தினாலே உலகத்தில் நிரூபிக்க போகிறார். Till then God will prove and confirm to this world that you are his children. Through the resurrection power of Jesus. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே. Heaven proved to this world that he is the begotten, only begotten son of father. பரலோகம் இந்த உலகத்திற்கு நிரூபித்தது இயேசு பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி. In the same way the word of God says. அதே விதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. This resurrection day gives you a new hope. இந்த உயிர்த்தெழுதலின் நாள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. What is that hope? அந்த நம்பிக்கை என்ன? In the coming days. வருகிற நாட்களிலே. Through you. உங்கள் மூலமாக. In you. உங்களிலே. What God is going to do in you and through you. உங்கள் மூலமாய் உங்களுக்குள்ளே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களினாலே. And God is going to prove that you are not an ordinary person but you are the child of God. இந்த உலகத்திலே கர்த்தர் அதை கொண்டு நிரூபிக்க போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. Hallelujah. 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 அதற்காக தான் இந்த நாளை கர்த்தர் கொடுத்தார். That is why God has given you this day. Amen. Amen. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I was thinking. ஏறக்குறைய 35 வருஷமாய்
கிறிஸ்மஸ் இப்படிப்பட்ட செய்தி இந்த உயிர்த்தெழுதல் செய்தி கொடுத்து கொண்டு வருகிறோம் for almost 35 years I've been giving the sermon about the resurrection day என்ன நான் ராத்திரி ஜெபித்து கொண்டே இருந்தேன் I was praying last night எதை எடுத்தாலும் எதா ஒரு நாள் பேசினதை போல இருக்கிறது if I take some sermon it seems that I've already preached it ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரே செய்தி ஆயிரம் முறை கேட்டாலும் ஒரு புதிய ஒரு கருத்தை அல்லது புதிய ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார் even if you listen to the word the same word of God 1,000 times it will be new and it will give a new revelation and power to you yesu marithathu namat paavathukai marithar god jesus died for our sins yesu marithar namakku badhilaga marithar jesus died instead of us yesu marithar unakkum enakkum varugira maranathai andha maranathil malavum jeikkumadi marithar to gain victory over death that was about to come over you jesus died for us yesu marithar karanam enavendral unakkum enakkum nithiya jeevanai kodukkumadi jesus died for you to receive the eternal life yesu marithar karanam unnai ennaiyum vedanai paduthikondunde satrude thalaiyai silavile nasukkumadi marithar jesus died to crush the head of satan who is troubling you and me ividhava yesu marikka aneka karanangal irundathu there were so many reasons for Jesus to die. ஆனால் ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார்? But why did Jesus rose again? உனக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க. To give you a new beginning. இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? Why did Jesus rise again? நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகத்தில் நிரூபிக்கும்படிக்கு. To confirm to this world that you and I are his children. Hallelujah! 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 அடுத்து ஏன் உயிரோடு எழுந்தார்? Why did Jesus rise again? வேதத்திலே வசனம் சொல்லுகிறது இயேசு அடக்கப்பட்ட The Bible says Jesus was crucified and was buried. இப்பொழுது சீ அவருடைய பின்னடியார்களாகிய மகதலேனால் மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரியாகிய சலேமியும் இவர்கள் எல்லாரும் அவருடைய கல்லற எடுத்து ஓடி வருகிறார்கள் Now we can see the mother of Jesus Mary Magdalene and Salome running to the tomb of Jesus to see him அவருக்கு கந்தவர்க்கமடிமடி வருகிறார்கள் They took incense with them மார்க்கரின் சுவிசேஷம் 16 அதிகாரம் 3 வசனத்தின் வீட்ல போய் வாசித்து பாருங்க In the Gospel of Mark if you go and read அந்த மார்க் 16 அதிகாரம் 3 வசனம் In the book of Mark chapter 16 and verse 3 it says இங்க வேதம் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறது The Bible says a beautiful word இவங்க எல்லாரும் கந்தவர்க்கம் இடும்படிக்கு அதிகாலையிலே வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே ஓடி வருகிறார்கள் On the first day of the week all these people ran to the tomb with spices and incense to anoint வாரத்தின் முதலாம் நாள் மத்தேயு யோவான் 21 ல சொல்லும்போது வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட கூட இதோ இயேசுவை தேடி ஓடி John chapter 20 if you can read early in the morning when it was still dark the disciples ran to the tomb தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் a group who was searching Jesus ஆண்டவருக்கு கந்தவர்க்கமிடும்படி வருகிற ஒரு கூட்டம் a group of people who came to anoint the body of Jesus ஆண்டவரை தரிசிக்கும்படி வாஞ்சோடு வருகிற கூட்டம் a group of people with a desire to see இதோ இயேசுவின் தாயாக மரியாளும் the mother of Jesus Mary மகதலேனாலும் சலேமியும் Mary Magdalene and Salome மற்ற ஸ்திரிகளோடு கூட ஓடி வருகிறார்கள் the women they ran எதற்காக இயேசுவுக்கு கந்தவர்க்கம் இட வேண்டும் incense and anoint the body இயேசுவை சரீரத்தை காண வேண்டும் to see the body of Christ ஆனால் இயேசுவை காண வருகிற அவர்களுடைய வாழ்க்கையிலே but in the life of those who came to see ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது a big question was there என்ன கேள்விக்குறி what was the question ஐயோ அவர் மரித்த பொழுது when he was dead அவர் அடக்கப்பட்ட அந்த கல்லறை the tomb he was buried பெரிய கற்களினால் மூடப்பட்டது huge stone பெரிய கல் மூடப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு எனக்கு நடுவில் ஒரு கல் இருக்கிறது இயேசுவினை காண முடியாதபடிக்கு ஒரு கல் இருக்கிறது இயேசுவுக்கு கந்தவர்க்கம் இட முடியாதபடிக்கு ஒரு கல் தடையா இருக்கிறது இயேசுவை தரிசிக்க கூடாதபடிக்கு ஒரு பெரிய கல் இருக்கிறது அங்கே வேதம் சொல்லுது மார்க்கு 16 In the book of Mark chapter 16 கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொள்வார் கொண்டார்கள் They asked each other who will roll the stone away from the entrance of the tomb அவருக்கு பெரிய கேள்வி A huge question Who will remove this stone for us எங்களுக்காக இந்த கல்லை யார் புரட்டி Who will remove this obstacle from us இந்த தடையை எங்களுக்காக யார் நிறுத்தி போடுவார் யாரையா இயேசுக்கு எனக்கு நடுவே நிக்கிற இந்த பெரிய கல்லை யார் புரட்டும்
போடுவா? Who will roll this big stone from the entrance that is standing between me and Jesus? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, My beloved children of God, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண முடியாதபடிக்கு, Not to say, not stopping you from seeing the அந்த உயிர்த்தெழுதலின் இயேசுவை காண முடியாதபடிக்கு, Stopping you from seeing the resurrected அந்த உயிர்த்தெழுதலின் இயேசுவின் வல்லமையை ருசி பார்க்க முடியாதபடிக்கு, Stopping you from tasting the resurrected இதோ இவருக்குள்ள பெரிய கேள்வி இருக்கிறது. There is a huge question in யார் புரட்டுவா? Who will roll it? யார் புரட்டுவா? Who will roll it? இப்படிப்பட்ட கேள்வியோடுக்குள் இயேசுவின் கல்லறை ஓடுகிறார்கள். They are running to the tomb of praise. அவருக்குள் ஒரே கேள்வி. The only question in there. நமக்காக யார் இதை செய்வார்கள்? Who will do it for us? நமக்காக யார் இதை செய்வார்கள்? Who will do it for us? இந்த காலமேல் தேவ சமூகத்துக்கு தேவ பிள்ளையே, The children of God were ஒருவேளை அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நீயும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். On this day of resurrection you might have come to this place with such a question. நல்ல புத்தாடைகளை உடுத்துக்கொண்டு இன்றைக்கு இயேசுவை தரிசிக்கும்படி வந்திருக்கலாம். You may have come here with new dress to witness or see Jesus. ஆண்டவரே இயேசுவை ஆராதிக்கும்படி வந்திருக்கலாம். You may have come to worship and ஆனா உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. There is something in your life that is troubling you. ஐயோ நான் ஆராதிக்கிறேனே. Jesus God I'm worshiping. நான் ஆராதிக்கிறவன். நான் ஆராதிக்கிறவன். I'm a worshipper. நான் ஜெபிக்கிறவன். I'm praying. நான் கர்த்தரை தேடுகிறவன். I look, I search for God. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த கேள்வி இருக்கிறது. But still there is a question in my life. என் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. My life is still a question mark. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கேள்வியிலே ஆரம்பித்து கேள்வியிலே முடிகிறது. Each and every day of my life starts with a question. எனக்காய் கருதுபவன் யார்? Who will consider me? யார் எனக்காய் கருசறை உள்ளவனாய் இருப்பான்? Who will be considerate? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? Do you know why Jesus rose again? அவருக்கு தெரியும். He knows very well. 3 காலம் என்னோடு நடந்தவர்கள், The people who walked with me for 3 வருட காலமே நண்பர் ருசி பார்த்தவர்கள் Why? அவரோடு நடந்த உனக்குள்ளே, The one who walked with Jesus, அவரோடு கூட உறவாடின உனக்குள்ளே, The one who communed with Jesus, அவரோடு ஐக்கியமார்ந்த உனக்குள்ளே, The one who was close with Jesus, இந்த கேள்வியோடு இருக்கிறாய். You are seated here with a question. பல உன் பிரச்சனைகளுக்கு ஒரு கேள்வி. Your questions regarding your problems. உன் கேள்வி. Your questions regarding your situation. உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி. Your questions regarding your future. அநேக கேள்விகளோடு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். You are seated here with so எனக்காய் யார் இந்த காரியத்தை செய்வார்கள்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எனக்கு யார் கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள்? இவர்கள் இப்படிப்பட்ட கேள்வியோடு கல்லறை இடத்துல வந்தபோது வேதம் சொல்லுகிறது, நான்காவது சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கேள்விக்குறியோடு வந்தவர்கள் The ones who came with a question. கண்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். They looked up. அவருடைய கண்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். They looked at their eyes. அவருடைய கண்களை ஆமென் சொல்லுங்கள் ஐயா. Amen. அவருடைய கண்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். They looked their eyes. அவருடைய கண்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். They looked their eyes. Hallelujah. Hallelujah. என் கத்தாசே வர பர்வதத்தினராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says I will look up to the mountains from where I receive grace. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் நோக்கி இருக்கிறதை போல, Like the eyes of the servant வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறதை போல, என் தேவனே என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது என்று சொன்ன சங்கீதக்காரனை போல, இதோ வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே இருட்டோடு ஓடி வந்த அவர்கள், 1000 கேள்வியோடு வந்த அவர்கள் இப்போது தன் கண்களை ஏறிட்டு பார்த்தாள். Those who ran to the tomb on the first day of the week when it was still dark and with 1000 questions in their life, they are lifting their eyes and looking up and seeing. இது பெரிதாயிருந்த அந்த கல், the stone that was very large, அந்த இடத்துல இல்ல. It was not there in the place. அந்த இடத்துல இல்ல. It was not there. அந்த கல் அவளுக்கு முன்பாய் இல்லை. The stone was not before them. புரட்டப்பட்டுகிறதை கண்டார்கள். That
stone had been rolled away. அது புரட்டப்பட்டதை கண்டார்கள். இன்று காவியிலே தீர்க்கதரிசனம் உன்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is prophetically saying. இன்று ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையிலே புரட்டப்பட போகிறது. Something is going to be rolled away from your life. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்த ஏதோ ஒன்று இன்றைக்கு உயிர்த்தெழுந்து வல்லமையினாலே அவர் புரட்டி போட போகிறார். Something that was stopping you from receiving your blessing, God through his resurrected power is going to roll it away. உனக்கு வர வேண்டிய நன்மையை தடை செய்த ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவன் அந்த வல்லமையோடு புரட்டி போட போகிறார். Something that has stopped you from receiving a goodness, the resurrected Lord with his power is going to roll it away from your life. உன்னுடைய சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த ஏதோ ஒரு பெரிய கல்லை போல இருந்த உன் வியாதிகளை இந்த ஆராதனை முடிக்கிறது முன்பதாக அவர் உன்னை விட்டு புரட்டி போட போகிறார். The disease that was a very large stone in your life and troubling you, before the end of the service our Lord is going to remove it from your life. இந்த நாள் உன்னுடைய எல்லா கேள்விக்குறிகளையும் அவர் ஆச்சரியக்குறியாய் மாற்ற போக ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். God has ordained and fixed this day to change every question mark in your life to an exclamation mark. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேயா. Amen. உனக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். God is speaking to you. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Lift your voice and say. சத்தமா சொல்லுங்க. Amen. முன்னோக்கி செல்ல முடியாத முடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை உன்னை விட்டு அகற்று முடிக்கு. Remove the thing which was stopping you from going forward. எதற்காக? Why? உன் வாழ்க்கையிலே நீ வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த ஏதோ பெரிய கல்லை போல இருந்த ஏதோ பெரிய பலவீனத்தை பெரிய வியாதிகளை இன்னைக்கு உன்னை விட்டு அவர் புரட்டி போடுவார். A very large weakness. Hallelujah. A sickness or disease that was thrown in your life. வெறும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை காட்டும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தவில்லை. Resurrected to give you a great promise. உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக தேவன் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார். The resurrected Jesus is saying. அதே மார்க்க 16 அதிகாரத்தினுடைய 17 வசனம் சொல்லுகிறது. The same book of Mark chapter 16 and verse 17 says. நாமத்தினாலே. My name. உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே. In my name. ஆமென் சொல்லுங்களே. Hallelujah. சத்தமா சொல்லுங்களே. இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை. The word that our Lord Jesus said. இயேசுவே சொன்ன வார்த்தை. Jesus himself said this word. என்ன சொல்லுகிறார்? What does he say? என் நாமத்தினாலே. In my name. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். You will drive out demons. நவமான பாஷைகளை பேசுவீர்கள். You will speak in new tongues. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். They will pick up snakes. சாவுக்காதனை யாதென்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. When they drink deadly poison it will not hurt them at all. யாதிஸ்மர் கைகளை வை அவர் மீண்டும் பறந்து ஏறி போனார். Though he
climbed up to heaven. அவர் பரத்துக்கு ஏறி போனார். He climbed up to heaven. அவர் சும்மா போல. He did not go with him. அவருடைய நாமத்தை நாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். He has given his name. Hallelujah. உலகத்தில் அவருடைய நாமத்தை காட்டிலும் ஒரு விலை மதிப்பற்றதான ஒரு பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை. There is no greater treasure that is powerful or expensive than the name of Jesus. Amen. எடுக்க எடுக்க வருகிற அமது சுரபியை போன்றது அவருடைய நாமம். His name is like a treasure that keeps coming. Amen. Amen. எத்தனை பேர் கையில் இயேசு அந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் கையில் அந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அந்த நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? The reason that God gave you. அந்த நாமம் தான் உன்னை உயர்த்து. That name will lift you up. அந்த நாமம் தான் உன்னை மேன்மைப்படுத்து. That name will lift you. அந்த நாமம் தான் உனக்கு உன்னை மகிமை கொண்டு வரு. That name will magnify you. அந்த நாமம் தான் உன்னேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை வைக்கு. And that name will make you a blessing to thousands. Hallelujah. 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 அவர் சொல்றார். He is saying. இந்த உயிர்த்த நாளிலே, on this day of resurrection, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என் நாமத்தினாலே, by the name that was given to you, நீங்கள் பிசாசுல துரத்துவீங்க. You will drive out demons. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Amen. இத்தனை நாள் பிசாசு உன்னை துரத்தி இருக்கலாம். Satan may have chased you all these. இத்தனை நாள் உன்னை உன் குடும்பத்தை பிசாசு துரத்தி இருக்கலாம். Devil may have chased you and your family. உன் குடும்பத்தில் பிசாசு சமாதானத்துக்கு எடுத்திருக்கலாம். Satan may have disturbed the peace. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பிசாசு கெடுத்திருக்கலாம். Satan may have disturbed the blessings. ஆனால் இந்த நல்ல நாளிலே, but in this good day, பிசாசை பார்த்து சொல்லுங்க. Look to Satan. எல்லாரும் பேய் பிசாசே. Satan. அவ எங்கயோ இருந்தால அவன காது கேக்க சத்தமா சொல்ல, பிசாசே, நீ என்னை துரத்தின நாட்கள் முடிந்து விட்டது. நீ என்னை பயமுறுத்தின நாட்கள் முடிந்து விட்டது. நீ என் பின்னாடி வந்த நாட்கள் முடிந்து விட்டது. என்னையே சுயித்தெழுந்து விட்டார். என்னையே சுயித்தெழுந்து விட்டார். அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. இந்த சத்தியத்தை இந்த நாளில் அறிந்து கொண்டால் போதும். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் போது, if you know this truth on this day, இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதை குறிக்கிறது? What does this resurrection day denote? ஆண்டவர் சொல்லுகிறார், my God says, என் நாமத்தினாலே, in my name, நீ பிசாசுகளை துரத்துவீர்கள். You will drive out demons. என் நாமத்தினாலே, in my name, நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீர்கள். You will speak in new tongues. என் நாமத்தினாலே, in my name, நீங்கள் சர்ப்பங்களை எழுப்பீர்கள். You will pick up snakes. என் நாமத்தினாலே, in my name, சாவுக்காதனை யாதென்று குறித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. If you drink deadly poison, it will not hurt you at all. என் நாமத்தினாலே, in my name, வியாதி சுமந்த கரங்களை வைப்பீர்கள். Lay your hands upon the sick. அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். They will be healed. நல்லவராமே சொல்லுமே. நல்ல சத்தத்து வைத்து சொல்லுமே. சில ஆண்டுகள் முன்பதாக, a few years ago, நாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்காக போயிருந்தோம். I went for a crusade in the state of Jharkhand. தேவன் அனுப்பிக்க போகிற கிரிகளை நான் இங்க விமானத்துல போய் அங்க இறங்குற அந்த நிமிஷமே ஒரு காரியத்தினால கர்த்தர் அடையாளப்படுத்தினார். As soon as I landed and got out from my plane, God revealed some things to me. முதல் நாள் கூட்டத்துல தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். In the first day of the meeting, God அநேக அற்புதங்கள் நடந்தது. So many miracles was performed. அநேக முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். Many lame people started to walk. இரண்டாம் நாள் கூட்டம், in the second day of the meeting, செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். I was giving the sermon. ஒரு சகோதரர் எனக்கு ஆங்கிலத்தில் தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். There was a brother who was translating in English. மொழிபெயர்த்து கொண்டு செய்து கொடுத்து கொண்டிருந்த பொழுது, as he was giving the message, அந்த ஸ்டேஜ் அந்த ஒரே சலசலப்புகள். There was some noise near the stage. பயங்கர சலசலப்புகள். There was some noise near the stage. திரும்பி பார்த்தேன். When I turned around, அந்த ஏறக்குறைய 100-200 அதிகமான காவல்துறையினர்கள் அங்க பாதுகாப்புல இருந்தார்கள். There were around more than 100 policemen who were put to protect us. அப்பொழுது என்னுடைய ஸ்டேஜுக்கு சைடு வலது புறத்துல ஒரு சிறு கூட்டம் இருந்து ஒரே சலசலப்புகள். On the right side of the stage, there was some noise. அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களோட கண்களும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. Thousands of people who were gathered there were looking to the right of the stage. அன்றைக்கு இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். I was speaking on the power in the name of Jesus. இயேசுவின் நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறத
தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தார். The spirit of God was speaking about the things that the name of Jesus would do. அந்த உண்டான சலசலப்புகள் ஜனங்களை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொண்டிருந்தது. The things and noise that was happening on the right side of the stage distracted people. நான் செய்தி நிறுத்தி விட்டேன். மொழிபெயர்ப்பாளர் பார்த்து கேட்டாங்க என்ன நடக்குது என்று சொல்லி. I stopped my message and I asked the translator what is happening there. அவர் அங்க ஓடினார். That person ran. அங்க காவல் துறையினர் அவர்களை மேலே விடாதபடிக்கு தடுத்து அவங்க நிமித்தம் அவங்க பண்ண பிரச்சனையில் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். And the police were stopping people from getting onto the scene and there was some problem happening there. இவர் போய் கேட்டார் என்ன நடந்தது? And my interpreter went and asked what is happening. அப்ப அவர் சொன்னார்கள் ரெண்டு தாய்மார்கள் ஒருவருக்கு 60 வயது ஒருவருக்கு 62 வயது. And only then they said there were two elderly women 160 and 162 years. அவர் ரெண்டு பேர் மேலே வந்து சாட்சி சொல்லணும் சொல்றாங்க. They wanted to come up on stage and share a testimony. கூட்டம் முடிந்த பிறகு கொடுக்க சொன்னால் இல்ல இப்ப கொடுக்கணும் சொல்றாங்க. When I said after the end of the meeting you can share your testimony they said no I want to give it now. வர சொல்லுங்கள். I said bring them on. அவர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள். They came up on the stage and shared their testimony. I sat. அதிலே ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க. One elderly woman shared her testimony. தாய் ஒரே குதி குதிக்கிறார்கள். And the other woman started jumping. ஜனங்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. All the people were clapping. நான் எனக்கு ஒண்ணும் புரியல மொழிபெயர்ப்பாளை பார்த்தேன். I did not understand a single word. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? What are they sharing? அந்த மொழிபெயர்ப்பாளருடைய கண்களில கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. I saw tears rolling down in the eyes of the translator. சொல்லுங்க என்னதான் சொல்றாங்க? I asked him what is he saying? What is he saying? நான் சொல்றேன் பாஸ்டர் கொஞ்சம் இருங்க என்று சொன்னாங்க. And he said pastor just wait for a minute. அவர்கள் செய்தி கொடுத்து முடித்து ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க ஆரம்பித்தார்கள். After she shared her testimony everyone stood up. எல்லாரும் கை தட்டாங்க. Everyone clapped their hands. அப்பதான் ஊழியக்க அந்த மொழிபெயர்ப்பாளர் சொன்னார். And only then the translator பாஸ்டர் told me. பாஸ்டர் இந்த ரெண்டு பெண்கள் அக்கா தங்கை. And he said pastor these two elderly women are இதோ இந்த குதித்து கொண்டிருக்கிற பெண்மணிக்கு வயது 62. The one who is jumping she is 62 years old. அவள் பிறந்த போது ரெண்டு கண்கள் கருவிழி இல்லாமல் பிறந்திருக்கிறாள். She was born she did not have the pupil in her eye. இரண்டு கருவிழிகளும் இல்லாதவளாய் பிறந்தாள். She was born without the pupil in her eye. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள். But they believed in Christ. ஆண்டவர் அதிகமான நம்பிக்கையுள்ள பிள்ளைகள். They had lot of faith in Jesus. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். They were listening to your word. இயேசுவின் நாமத்தில் வல்லமை சொன்னபொழுது. When you said about the power of இயேசுவின் நாமத்தில் வல்லமை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தபொழுது. When you spoke about the power in the name of Jesus. அக்கா தங்கச்சிய தடைய புடிச்சு சொல்றே எனக்கு தெரியுதுடி என்று. And the sister elder sister touched her younger sister's lap and said hey I can see. எனக்கு தெரிகிறது. Hey I can see. இவங்க தங்கச்சி சொல்ற நினைச்சு கொண்டாங்க இவங்க ஏதோ பொலம் பிரான்சர் வாய மூடுக்க பிரசங்கத்தை கேளுக்கா சொல்லிக்கிறாங்க. Her younger sister thought she is blabbering something. மீண்டும் சொல்ல இல்ல எனக்கு தெரிகிறது. The elder sister said I can see. ஒரு பெரிய இடத்துல ஜனங்கள மேல நிக்கிறத நான் பார்க்கறேன். I can see people standing. யாரோ ரெண்டு பேர் அங்க நிக்கிறது பேசுகிறத நான் பார்க்கறேன். I can see two people standing and speaking இந்த something. இந்த தங்கச்சியால நம்ப முடியல. The younger sister could not believe. என்ன அக்கா சொல்றீங்க? She is asking அக்கா what do you say? உனக்கு கண்ணு இல்லையே. You don't have eye. உனக்கு கருவி இல்லையே. You don't have the pupil of the அப்பொழுது தங்கச்சி அவங்க அக்கா கண்ண பார்த்தாள். And only then the younger sister ரெண்டு கண்கள் நல்லா திறந்திருக்கிறது. She saw both the eyes. இரண்டு கருவிகள் இல்லாத இடத்துல இரண்டு புதிய கருவிகளை கர்த்தர் கொடுத்தார். The eyes which were without a pupil now they were new pupil in the eye. கருவிழியே இல்லாமல் பிறந்த அந்த ஸ்திரியானவர் 62வது வயதிலே ஒரு புதிய கருவிழியை கர்த்தர் கொடுத்தார். A sister who was born without a pupil in the eye in the age 62. அடுத்த நாள் அந்த மைதானம் பிடிக்காத அளவுக்கு பல்லாயிரம் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள் வந்தார்கள். Thousands of people gathered who were not able to get into the ground. காவல் துறையின் பெரிய உயர் அதிகாரிகள் சுகத்தை பெற்று மேடையில் வந்து சாட்சி கொடுத்தார்கள். Big officers from the police department. இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? How did this happen? இது எப்படி நடந்தது? How did this happen? ஒன்றே ஒன்று நிமித்தமாக. Because of only Jesus என்கிற நாமம். The name of Jesus என்கிற நாமம். நல்லவராகவே சொல்லையா. Jesus என்கிற நாமம். Jesus அவன் எதிர்க்கும் போது வியாதிகள் வரும்போது என் நாமத்தை உபயோகப்படுத்து. யூஸ் மை நேம்.
எவ்வளவு கேவலமாய் இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு கேவலமாய் என் அப்பன் இயேசுவின் நாமம் உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை உயர்த்தும், அநேக ஆயிரங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தும். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. How much more you use the name of Jesus Christ in your life, that much the name of Jesus Christ will magnify you, will honor you and make you a blessing to thousands around you. In the way the naalil aandar kodukkira theerkadarshanam, the prophetical word that our Lord Jesus Christ gives to you, evula naatkal nee aashirvadikkapattai, all these days you were blessed, ana ini varugira naatkal, but the days to come, in the yes engira naamam pala aayirangalukku unai aashirvadamai vaikkapogirathu. The name of Jesus will make you a blessing to thousands. நீ வசிக்கிற பகுதியிலே அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். You will be a blessing to the people in your area. உன் business-ஐ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless your business. நீ பிரயாசப்பட்டு உழைக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God will bless your hardships and your suffering. இதெல்லாம் தீர்க்கதரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். God is giving you as a இவ்வளவு நாட்கள் எங்க வெறுமையை பார்த்தாயோ, wherever you saw emptiness, அந்த இடத்துல ஒரு நிறைவை காண போகிறாய். That place you are missing. Hallelujah. எங்க நீ தாழ்த்தப்பட்டாயோ, அந்த நாமம் உன்னை உயர்த்த போகிறது. அந்த நாமம் உன்னை மேன்மைப்படுத்த போகிறது. அந்த நாமத்தை இந்த நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு ஈவாய் கொடுக்கிறார். The resurrected Jesus is giving you his name as a gift. Hallelujah. Amen. Hallelujah. Sadness. வேதம் சொல்லுகிறது. The Bible says. இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து கொண்டார். Jesus walked with them. இயேசு அவர்களோடு நடக்க ஆரம்பிச்சார். Jesus started to walk with them. இயேசு நடக்க ஆரம்பிச்சிட்டார். He started to walk with them. ஏன் நடக்கறா தெரியுமா? Why was he walking with 3 வருஷம் ஏன் கூட இருந்த பிள்ளைங்க? My children who are with me for the past 3 வருஷம் என்னோடு கூட இருந்த பிள்ளைங்க. My children who are with me for the past 3 நம்பிக்கை எல்லாம் இழந்து போய். They lost all their hope. குழப்பத்தின் சூழ்நிலையிலே. In a hopeless confusion. இதோ வேதம் இதோ தோய்வோடு கூட, with some weariness in their life, முகத்தோடு கூட, with a sad face, நடக்கிறதை பார்த்தா, he saw them walking on the road. என் அன்பு பிள்ளையே, my beloved children, அவருடைய பவரை பின்பற்றி வந்த பிள்ளைகளுடைய முகத்துல கொஞ்சம் அடுத்த நிமிஷம் அவர் இறங்கி வராரியா? உனக்குதான் சொல்றாரு, உனக்காதான் சொல்றாரு. உன் துக்கத்தை யாரு பார்க்கல நினைக்காதீங்க. கவலையை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. உன்னுடைய தனிமையை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. அன்றைக்கு எம்மாவும் சீஷருடைய முகத்துல துக்கத்தை கண்ட தேவன் அடுத்த நிமிஷம் இறங்கி அவர்களோடு நடக்க ஆரம்பித்தார். Who came down and walked with the disciples going to Emmaus, as soon as he saw them, அவரோடு உறவுக்குள்ள ஆரம்பித்தார். He started to commune with them. அவரோடு பேச ஆரம்பித்தார். He started to talk with them. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவருடைய கண்களை திறந்தார். He opened their eyes. அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். They sat there. எந்த இயேசுவை அவர்கள் இழந்தார்கள் என்று நினைத்தார்களோ, the ones who thought they lost Jesus, தம்மையே அவர்கள் வெளிப்படுத்தினார். He revealed himself. இந்த உயிர்த்தெழுந்தநாளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட தான் வந்து கொண்டிருக்கிறேன். வேதனைகளை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. உன்னுடைய குழப்பத்தை மாற்றி, உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். He has come down amongst us with his resurrected power. உன் துக்கம் ஆனந்த
கலிப்பாய் மாறு. Your sadness will be turned into joy. உன்துக்கம் ஆனந்த கலிப்பாய் மாறு. Your sadness will turn into joy. Amen. நீ துக்கப்பட்டது முடிந்து விட்டது. The days that you mourned has come to an end. நீ துக்கம் முகத்தோடு நடந்தது முடிந்து விட்டது. Days that you walked with a sad face has come to an end. துக்கத்தோடு வேதனையோடு உன் அருகே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். Jesus has come down beside you. இந்த நாள் உன் துக்கத்தை ஆனந்தமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். This day God is going to transform your sadness into joy. சாம்பலுக்கு பதில ஒரு சிங்காரத்தை தரப் போகிறார். God is going to command the decoration for the உன் வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு கர்த்தர் மாற்றப் போகிறார். God is going to remove all the pain. Hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசு. The resurrected Jesus. ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why did he rise again? இதோ அவரோடு கூட இருந்த ஒரு கூட்டம் துக்கமுகத்தோடு போறாங்க. One group of people who are with them are walking with sadness. அவருடைய துக்கத்தை மாற்ற. To change their sadness. அவருடைய வேதனைகளை மாற்ற. To change their pain. அவர் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க. To give back the joy that they lost. கடைசியா ஒன்னு மாத்திரம் நான் சொல்லி முடிச்சறேன். The one final thing. எபிரேயர் கடந்தரபம் 7 அதிகார 25 வசனம் சொல்லுகிறது. In the book of Hebrews chapter 7 and verse 25. எபிரேயர் கடந்தரபம் 7 அதிகார 25 வசனம் சொல்லுகிறது. The book of Hebrews chapter 7 verse 25 it says. மேலும் தம்மது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். Therefore he is able to save completely those who come to God through him because he always lives to intercede for them. இயேசு உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? Why did God rise again? இயேசு எதுக்கு உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? Why did Jesus rise again? உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாரசத்திலே அவர் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? Do you know what Jesus is doing seated on the right side of the Father? வேதம் சொல்லுகிறது. The Bible says. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. For those who come to God. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. For those who come to God. எப்பொழுது வேண்டுதல் செய்ய. He always intercedes. Hallelujah. உன் தேவன் யார் தெரியுமா? Who is your God? உன் தேவன் யார் தெரியுமா? Do you know who is your God? உனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். He intercedes for you. உனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். He intercedes for you. உனக்காக அடுத்தவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ உனக்காக ஜெபிக்கும்படியே இயேசு பிதாவினிடத்தில் இருக்கிறார். Doesn't matter who prays for you but my Jesus is. உனக்காக மனைவி ஜெபிக்கிறாளோ இல்லையோ உனக்காக இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Doesn't matter if your wife prays for you, my Lord Jesus is interceding for you. உனக்காக உன் பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ இயேசு உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். I don't know if your parents are praying for you but my Jesus is interceding for you. Hallelujah. Hallelujah. நீ ஜெபிச்சாலே ஜெபிக்காவிட்டாலே என் ஆண்டவர் உனக்காக ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். Doesn't matter if you pray or not just because our Lord is interceding for you, you are here with a blessing. சோர்ந்து போகவேண்டா. Do not be discouraged. கலங்கி போகவேண்டா. Do not be dismayed. உனக்காய் பரிதவிக்கிறவர். A God who is considerate towards you. உனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். A God who intercedes for you. He says to you, மரித்தேன். I was dead. ஆனால் உனக்காக வேண்டுதல் செய்யும்படி. To intercede for you. சதா காலங்களிலும். All days. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever and ever. கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி கத்துங்கள்.